தெய்வத்திருமகனார் பசும்பொன் முத்துராமிய தேவரையே அவர்களின் பெயரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு யார் இடம் கொடுத்தாலும் பரவாயில்ல. மெட்ரோ டெய்லிக்கு சித்தப்பா இடம் கொடுத்தா மெட்ரோ டெய்லி எதுன்னு சொல்ல முடியுமா? மிரட்டி பாக்குறீங்களா? பெட்ரோல் குண்டு போட்டுருவோமா? வாய்ப்பூட்டு சட்டத்துக்கே பயப்படாத கூடாது. இந்த முக்குளத்தூர் சமுதாயம், இந்த தேவர் சமுதாயம் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நான் விரும்புகிறவன். 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும் சொன்னா இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும். சட்டத்துறை என்பவர் வந்து எங்க சமுதாயத்துக்கான தலைவர் தான். உன் சமுதாயத்துக்கு ஒருத்தன் தலைவர்னா என் சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் அவ்வளவுதான். ஆனா அதை விட்டுட்டு அவன் இவன் பேசுறது இந்த யூடியூப்ல பேசுற பேச்ச இதோட படிக்கும் மற்றும் சமுதாய பெரியவர்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய வாழ்த்துறையை ஆரம்பிக்கின்றேன். நீங்க எல்லாம் உட்கார்ந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். முத டிசிப்ளின் வேணும், முத அது அது நம்ம கிட்ட கிடையாது. சோ நம்ம சமுதாயமும் உருப்படாது. பல வருஷமா கேட்க மாட்டீங்க, ஒற்றுமை கிடையாது. முதல்ல நம்ம வந்து நம்ம ஒற்றுமையா இருக்கணும். முதல்ல உட்காந்து பார்ப்போம். இங்க பேச்சு ஒன்று நாட்டை காப்பாற்ற போறது இல்லை, நம்மளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். பேசிட்டு போயிடும் அவ்வளோ. நம்ம கிட்ட ஒழுங்கு வேணும். முதல்ல நம்மகிட்ட ஒழுங்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உட்காருங்க எல்லாரும். இந்த முக்குளத்தூர் சட்ட மாணவர்கள் இயக்கம் இவங்க வந்து இப்போ ரெண்டாவது வட்டி பண்றாங்கன்னு நினைக்கேன். ஏற்கனவே 4 பார்வதி கண்ணன் அந்த பசங்கள்லாம் ஏற்கனவே நடந்திருக்காங்க. அந்த விழாவில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். இப்போ இது வந்து இவங்க ரெண்டாவது வருஷம் நடத்துகிறாங்க. இந்த விழாவுக்கு கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்கு. ஆனால் எல்லாருமே வாட்ஸ்அப் பார்த்தா வந்திருக்காங்க. எனக்கு ஃபோனில் சொன்னாங்க, எல்லாருமே இங்கே வாட்ஸ்அப் பார்த்து வந்திருக்கீங்க. இந்த சட்ட மாணவர்கள் செய்ய வேண்டிய விஷயத்த ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உங்களுடைய நம்பரை ஃபுல்லாக சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம சமுதாய மக்கள்கிட்ட இங்கே பெரிய அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்க. என்ன அங்கேனா திருநெல்வேலி, அந்த திருநெல்வேலி ராமநாடு மதுரை ஃபுல்லாக அங்கே வந்திருப்பாங்க. உங்கள் நம்பர்களை அவங்க கிட்ட கொடுங்க. இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை கூப்பிடுற அளவுக்கு தொடர்பு கொள்ள வச்சுக்கிடணும். நீங்கள் இந்த வருஷம் கூடுதும், அப்புறம் போயிடுவோம், அப்புறம் அடுத்த வருஷம் வருவோம், போயிடுவோம். இதுதான் இந்த சமுதாயம் உருப்படாமல் போக காரணம். இங்கே நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பார் கவுன்சிலில் வந்து மெம்பரை நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார். நான் யாருக்கு பேரை சொல்ல விரும்பலை. அதே மாதிரி இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் பார் கவுன்சில் மெம்பரு. அப்போ நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு கொடுத்தா இப்போ பார் கவுன்சில் மெம்பராக சேர்ந்துருக்காங்க. இன்னொரு சமூகம் மொத்தம் 10 ஓட்டு 15 ஓட்டு போட வேண்டியிருக்கோம். 2 ஓட்டு போட்டு 2 மெம்பரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு நம்ம ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் ஒருத்தனுக்கு எந்த ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, அவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஃபோனை எடுத்தவரை அடுத்து என்ன கூப்பிடுவேன்னு சொன்னார், இன்னும் கூப்பிடல. திருப்பி இன்னொரு விஷயம் கேளுங்க, அந்த இன்னொரு சமுதாயத்துக்காருக்கு ஃபோன் பண்ணி ஆனால் இந்த பையன் என்ன நிற்கிறான் பார் கவுன்சிலில், வெயிட் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன்னா என்னென்னு தெரியல, சொல்ல மாட்டேங்காங்கன்னு சொன்னால் உள்ளே கூப்பிட்டு போய் அவனை பார் கவுன்சில் என்ரோல் பண்ண வச்சு அனுப்பிச்சுட்ருக்காங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். யாரை கான்டாக்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள். ஒரு ஒரு சம்பவம் வந்துட்டாங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா வக்கீல கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அட்வொகேட் ஃபுல்லாக உங்கள் நம்பர்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம சமுதாய மக்கள்கிட்ட கொடுக்கணும். இவர் எல்லாருமே உங்களை நம்பி வந்திருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் யாரும் கூப்பிடல, வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருக்கீங்க. ஒரு சிலவங்க நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்கீங்க. பாதி பேர் வந்து அவனா விருப்பப்பட்டு வந்திருக்கான். அப்போ அவனுக்கு நாளைக்கு ஒன்று ஏற்பட்டா இந்த சென்னை சிட்டிக்குள்ளே நம்ம அவங்களுக்காக உதவிகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அது மாதிரி மாமா முஸ்தபா அவர்களை வந்து ஃபோனில் மிரட்டியிருக்காங்க. அது யார் என்னென்னு தெரியல. ஒரு 7-8 ஃபோன் கால் வந்து மாமா முஸ்தபா அவர்களை மிரட்டியிருக்காங்க. ஒன்றே ஒன்று சொல்லுவேன், அதாவது மாமா முஸ்தபா அவர்கள் தெய்வ திருமணம் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவர் பெயரை சூட்டுவதிலே மிக அதிக ஆழமாக அந்த போராட்டத்திலே நம்மளெல்லாம் விடுங்க, நம்மளை விட தீவிரமா அவர் இருக்காரு. அவருக்கு என்னைக்கு பக்க பலமா இருப்போம். அப்படி ஒரு நிகழ்வு மாமா முஸ்தபாவுக்கு நடந்தா தமிழ்நாடு இருக்காது. எழுதிச்சோம் ஒரு நாள் நைட்டுக்கா இருக்கும். ஆமா, விளையாட்டுக்கு பேசுறது மட்டும் நினைக்கிறாங்க. கண்டிப்பா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். மாமா முஸ்தபா மேல எவனாச்சும் போனை போட்டு மறந்தது, இந்த எவனாச்சும் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல என்ன நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது. எவனு நடமாட முடியாது. பார்த்துக்கோங்க, இதை வந்து இந்த விழா வாயிலாக நான் வந்து மீண்டும் மீண்டும் தெரிவிச்சு கொள்கிறேன். இந்த தேவமான எல்லா பேரும் என்ன நினைச்சா தெரியுமா, இப்போ ஒருத்தன் யூடியூப்ல பேசுறான், யார் என்னன்னு எனக்கு தெரியாது, கட்டத்துறை அவங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசுறான். நீ நல்லா புரிஞ்சுக்கோ, கட்டத்துறை என்பவர் வந்து எங்க சமுதாயத்துக்கான தலைவர் தான்.
அதை எவனும் மறுக்க முடியாது. உன் சமுதாயத்துக்கு ஒருத்தன் தலைவர்னா என் சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் அவ்வளவுதான். ஆனா அதை விட்டுட்டு அவன் இவன் பேசுறது இந்த யூடியூப்ல பேசுற பேச்ச இதோட படிக்கும். இனிமேக்கு வரக்கூடிய காலம் வேற மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற மாதிரி இருக்கும்னா அது வேற மாதிரி தான் இருக்கும். இந்த இங்க படிக்கக்கூடிய இந்த சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, 100 பேர் போய் நிக்கவும் சரி, நீ ஒரு ஆள் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கவும் சரி, நீ ஒரு ஆள் இந்த சமூகத்துக்காக நீ குரல் கொடுத்தா உன் பின்னாடியோ இல்ல உன்னை சார்ந்தவங்களையோ நீ காப்பாத்தலாம் கண்டிப்பா. ஏன்னா பாமர மக்கள் போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல நீ வந்து ஒரு அட்வொகேட்டா போய் நின்னா நீ உன்னையும் காப்பாத்திக்கலாம், இந்த சமூகத்தையும் காப்பாத்திக்கலாம். இந்த மாணவர்களுக்கு நான் சொல்ற விஷயம், இன்னைக்கு கூடணும் கலஞ்சோம் அப்படின்னு இல்லாம, நாளைக்கு கூடணும் கலஞ்சோம் அப்படின்னு இல்லாம, உங்களுடைய எல்லாருடைய ஏன் சொல்றேன்னா, நான் இது 7வது கூட்டத்துக்கு நான் வரேன். இதுக்கு முன்னாடி நடந்த சட்டக்கல்லூரி மாணவர்களாவிலையும் கலந்து கொண்டிருக்கேன், இப்ப நடந்ததுலையும் நான் கலந்து கொண்டிருக்கேன். ஏன் கூட சொல்றோம்னா, கூடுதும் கலையும் அந்த பேச்சு இல்லாம, ஏன்னா இப்போ நம்ம அண்ணன் ஒருத்தர் சிறுவேண்டத்துல இருந்து வந்திருக்காரு, அவர் பேர் எசைக்கும் நினைக்கிறேன். அவருக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒண்ணுதான், பாலிமர் டிவியில் தப்பாக ஒரு நியூஸை போடுதான் ஒருத்தன் அந்த ரிப்போர்ட்டரு. உடனே அவர் ஃபோன் பண்ணி நியூஸை மாற்றி போடுப்பா, என்ன சமூகத்தை பற்றி தப்பாக போடுவேன்னு கேட்டதுக்கு அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆருக்கு சூரிட்டி காட்டுறதுக்காக சென்னையில் வந்து இருக்காரு. அப்படி சென்னையில் வந்து இருந்தாலும் சென்னையில் வந்து யாரும் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. எனக்கு பெரிய வருத்தம் தெரியுமா, இவ்வளோ சட்டக்கல்லூரி மாணவர்கள் இருக்கீங்க, ஆனால் அவர் என்கிட்ட நேற்று வருத்தத்தோடு சொன்ன பதிவு என்ன தெரியுமா, இங்கே சென்னையில் வந்து நிற்க தம்பி ஒரு ஆளாவது என்னன்னு கேட்கல, நம்ம ஆளுகளா வந்தான், நம்ம ஆளுகளை என்ன செஞ்சான், 5000 ரூபா பணத்தை வாங்கிட்டு எனக்கு பேர் போட்டான் தம்பி யாரு, எவ்வளவு பெரிய வேதனை சொல்லுங்க. அப்ப நம்ம சட்டம் படிச்சு என்ன செய்ய சொல்லுங்க, நீங்களும் நான் உங்கள்கிட்ட மாறி மாறி அதை தான் சொல்றேன், எல்லா ஊர்லயும் சட்டம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கான், சாதியா சட்டம் படிக்கணும், நீ சும்மா சட்டம் படிச்சோம் எங்களை கூப்பிடாத, இந்த சமுதாயத்தை எங்களை கூப்பிட்டு வச்சு அதிகப்படுத்தான் நான் சொல்றேன். நீ சட்டம் படிச்சு சமுதாயத்துக்காக நீ உதவி செய்தவனா இருக்க, நம்ம சமூகத்துக்கு பாதிக்கப்பட்ட எவனா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளை நம்பி வந்து யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு நீ வந்து கூட நின்று அவன் காரியத்தை பிடிச்சு கொடுக்கதா இருக்கணும். சட்டம் படிச்சோம் அந்த ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே பொறுப்பு வாங்கணும், அதோட செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்காதாங்க. சட்டக்கல்லூரி மாணவர்கள் நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருங்க, ஆனா மனசுக்குள்ள சாதி வெறி இல்லைன்னு சாதி உணர்வு உங்ககிட்ட இருக்கணும். உங்ககிட்ட நான் வருஷம் வருஷம் நான் இதைத்தான் பதிவு பண்ணிட்டு போறேன். ஏன்னா போன் பண்ணி எல்லா ஊர்ல இருந்து பேசும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும் சில விஷயங்கள். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருப்போம், இங்க யாரை காண்டாக்ட் பண்றதுனே தெரியாது. ஏன்னா போன தடவை விழாவுக்கு வந்துட்டு போகும்போது யாருடைய நம்பரும் கிடையாது. அப்ப இந்த தடவை விழாவுக்கு வரும்போது இன்னும் யாரு நம்பர் கிடையாது என்கிட்ட. இப்ப நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு அந்த எந்த கோர்ட்லன்னு தெரியல அந்த வாய்தா வருது. அப்ப நீங்க எல்லாம் நின்று முடிச்சு கொடுத்தா அவருக்கு எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு சொல்லுங்க. சாதிக்காக வர வந்து இதைத்தான் செய்ய முடியும். அதுக்காக வந்து அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க, இந்த ஒரு சின்ன உதவியை கூட நம்மளால பண்ண முடியலன்னு சொன்னா நம்ம என்னத்துக்கு நம்ம இருக்க செய்ய சொல்லுங்க. இந்த சமூகத்தை நீங்க காப்பாற்றணும். நான் உங்கள்கிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு மாறி மாறி நான் உங்கள்கிட்ட சொல்லுற ஒரே விஷயம், எனக்கு தெரிஞ்ச என் உறவினர்களே 15 பேர் சட்டக்கல்லூரி சட்ட வழக்கறிஞராக இருக்காங்க. ஆனா சமுதாயம் ஒன்று போய் நின்னம்னா ஒருத்தரும் யோசிச்சு உதவி செய்வான். அதனாலதான் சட்டத்தை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மட்டும் சொல்றேன்னு சொன்னா, வெறும் சமுதாயத்தை வழக்கறிஞர் படித்தோம் முடிச்சோம்னு இல்லாம நீங்க என உணர்வா இருக்கணும். நான் அதைத்தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கூப்பிட்டு வரணும், நாங்க எப்படி வரமோ நாங்க கூப்பிட்டு நீங்க வர வேண்டாம். ஆனா அந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டா இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீங்க எல்லாம் போய் காப்பாற்றணும். இதை வந்து உணர்வா பேசுறேன், இதை வந்து எதுக்காக மேடைக்காக பேசல. ஆனா ஒன்னே ஒண்ணு கூட சொல்றேன், எங்க இருந்தா இரு, எனவர்களோட இரு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க சமுதாயம் வேற, இங்க நடக்கக்கூடிய சமுதாயம் வேற. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியலும் சரி வாழ்க்கையும் சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாரும் நம்மளே நமக்கும் பிடிக்காது, வேற சாதிக்காரங்களுக்கும் பிடிக்காது. ஏன்னா பூரா பகையில தூச்சிருக்கோம். அதனால நம்மளை பொறுத்தளவில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் சொல்லி நான் வாய்ப்புக்கு விரைவில் நன்றி பெறுகிறேன். நன்றி வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்குளம் அதுதான் எக்குளம், அதுதான் என்னோட குளம். நான் அரபு நாட்டிலேருந்து வந்த முஸ்லீம் இல்லை. ஒரு 5 தலைமுறை நாடு எடுத்து பார்த்தா நான் கல்லர் அகமுடையார் மறவர் அந்த சமுதாயத்திலேருந்து வந்த முஸ்லீமாக தான் இருப்பேன்றத இந்த இடத்த நான் உறுதி கொடுக்குறேன். எல்லாமே எனக்கு மாமா மச்சான், உங்களோட மர்மம் வந்தா பேசுறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை விருப்பம், ஒரு சமுதாயத்துக்குள்ள அடக்கக்கூடிய தலைவர் வீரர் போர்ப்படை தளபதி தெய்வத் திருமகனார் பசும்பொன் முத்துராமிய தேவரையா அவர்களின் பெயரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு யார் இடம் கொடுத்தாலும் பரவாயில்ல, மெட்ரோ ட்ரெயினிங்க சித்தப்பயணம் கொடுத்தான்,
மெட்ராஸில் எதுன்னு சொல்ல முடியுமா? யார் இற முடிந்தாலும் பரவாயில்ல, ஏன் உயிரே போனாலும் பரவாயில்ல, மிரட்டி பாக்குறீங்களா? பெட்ரோல் குண்டு போட்டுருவோமா? டேய், ராணுவத்தின் தளபதி என் முப்பாட்டன் சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில இயங்கி கொண்டிருக்கும். இதை பார்த்து பயந்துருவோமா? வாய்ப்பூட்டு சட்டத்துக்கே பயப்படாத கூடாது, எங்களை பயக்க வைக்கிறீங்களா? பீரிங்க கண்டுபிடிச்சவங்களே எங்க பாட்டன் திப்பு சுல்தான். ஒருபோதும் நாங்க பயப்பட போறது கிடையாது. நான் தொடர்ச்சியாக வரும் இந்த ஐயாவோட ஆசீர்வாதத்தோட நான் யதார்த்தமா பேசுறேன். இந்த முக்குளத்தூர் சமுதாயம், இந்த தேவர் சமுதாயம் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நான் விரும்புறவன். ஐயாவோட ஆசீர்வாதத்தோட பாஜகவோட தலைவர் என்னோட மாமா அரசுகுமார் அவர்கள் வரணும்னு விரும்புறவன். நான் யதார்த்தத்தை பேசுறவன். அந்த அடிப்படையில் இந்த சமுதாயம், இந்த சமுதாயம் டேய், நீ அங்கங்கே இதை ஒழுங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உண்மையாகவே தமிழ்நாட்டில் 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னால் இந்த முக்குத்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு, இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு நான் இங்கே சுதந்திரமாக இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோன்னு சொன்னால் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தோட மாமா மச்சாய பாட்ட முட்பாட்ட என்னோட தாத்தன் பூட்ட எல்லாம் போராடினதுனாலதான் எங்களுக்கு வீரமங்கை வேலு நாச்சியர் போராட்டு வரலாறை மறக்க முடியாது, பகத்சிங் அவர்களின் போராட்டு வரலாறை மறக்க முடியாது, தெய்வத்திருமனார் பசுங்கன் முத்துராமி தேவரவர். நான் கேட்கிறேன், இந்த நாட்டோக்கு ரொம்ப தேசப்பற்றா இருக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாய மக்கள். கச்சத்தீவை தாரவாத்து கொடுக்கும் போது கூட பாராளுமன்றத்தில் என்னோட முப்பாட்டன் மூக்கையா தேவர் அவர்கள் மட்டும்தான் குரல் கொடுத்தார் என்பதை இந்த வரலாறு மறந்துவிடுமா? இந்த வரலாறு, இந்த சமுதாயம், ஆண்ட சமுதாயம், ஆண்ட சமுதாயம் தான் என்ன வேணா பண்ணு, ஆண்ட சமுதாயம், ஆள போற சமுதாயம், ஆண்டு கொண்டிருக்கின்ற சமுதாயம், இந்த தமிழ்நாட்டிலே வருங்காலத்திலே ஆள பிறந்த சமுதாயம் என்று கூறி நேரம் இல்ல, தலைவர் எல்லாம் பேசணும். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய சேதராமையா அவர்களுக்கும், வாண்டையரையா அவர்களுக்கும், சுரேஷ் தேவரையா அவர்களுக்கும், இங்க ராஜா மரவரையா அவர்களுக்கும், எல்லா தலைவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த இடத்துல கூப்பிட்டு என்னை வந்து கௌரவப்படுத்தி பேச வைத்த இந்த சமுதாயத்தின் தொண்டர்களுக்கும், குறிப்பாக உங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய குரு பூஜியின் தந்தை தேவர் திருமானார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.